அவ்வளவு அதிக ஒரு நூல் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்ல
எப்போதும் என் சிந்தையிலேங்கிறார். நான் என்னாலும்னு சொன்னேன், அவர் எப்போதுங்கிறார். காலமர் மீனி கணபதி, அதாவது விநாயகரை செம்மை நிறமுடையவராகவும் சில நூல்களில் சொல்லியிருப்பாங்க, சில நூல்களில் கரிய நிறமுடையவராக சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம சாஸ்திர பாடல்களை பார்த்தா தெரியும். புரியுதா? இந்த இடத்துல விநாயகரை வந்து கரிய நிறமுடையவராக ஏன் சொல்றாங்கன்னா, நம்முடைய இந்து தர்மத்தில் சாமியினுடைய நிறத்துக்கும் அந்த சாமி என்ன செய்யுங்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கு. முருகர் என்ன கலர்னு சொல்றோம்? சிவப்பு, ஞானம். இது நம்முடைய மதத்தினுடைய தர்மம். சாமி சிவப்பா இருந்தா அறிவு கொடுக்கும், சாமி கருப்பா இருந்தா அறிவு கொடுக்கும். பெருமாளுக்கு என்ன வேலை? காப்பாத்துறது வேலை. அதனால என்ன நிறம்? நீலம். கருமை நிற கண்ணனாக வருவார். இது ஆகமம் வேதம் எல்லாத்துக்கும் உட்பட்ட ஒரு செய்தி. விநாயகரை செம்மையாக பார்த்தா ஞான கடவுளா பார்க்கிறாங்க அர்த்தம். விநாயகரை கருப்பா பார்த்தா கருணை கடவுளா பார்க்கிறாங்க அர்த்தம். இந்த இடத்துல அபிராமப்பட்ட அம்மை வழிபாட்டு காரணமாக இருந்ததுனால விநாயகரை எப்படி பார்க்கிறாரு? கருமை உடையவர். காரணமேனி செம்மையினிங்கிறது ஒரு இடத்துல நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. நான் ரெண்டு எழைச்சி சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து நற்புரிதர கண்ணின் நன்றி கலைஞானம் தங்க வரல, நம்ம தேடினோம்னா வேற கிடையாது. புரியுதா? புதியதான் உருவமை குழம்பு கரியது வழிபட்டு தன்னதி வழிபடும் அவர்களிட கடி கணபதி வர அப்படி தேடினோம்னா. ஆக இந்த முதல் மந்திரத்தில் என்ன சொல்றாரு? சிவபெருமான் தொன்றை மாலை அணிவராக இருக்கிறாரு. அம்மை சிவகாமி அம்மையா நடராஜரை வச்சு ஆரம்பிக்கிறார். இந்த நூலை ஆரம்பித்து ஆரம்பிக்கிறாரு, நடராஜரை வைத்து ஆரம்பிக்கிறார். சிவகாமி அம்மை வந்து சண்பக மாலை உடையவராக இருக்கிறார். தில்லைன்னு சொல்றாரு பாருங்க, எந்த ஊர்ல பாடிட்டு இருக்கிறாரு? இவர் பாடுறது திருக்கடவுர்ல. எந்த சாமியை தொடர்றாரு? நடராஜரை வச்சு தொடங்குறாரு. இதெல்லாம் நம்ம பேச பேசதான் வரும், பேச பேசதான் வரும். நடராஜரை வச்சு தொடங்குறாரு. அந்த ஊர்ல இருக்கிற நடராஜரை முன்னிறுத்தி அவருடைய பாகமாக இருக்கக்கூடிய உமையினுடைய மைந்தனே, நான் வந்து இந்த அபிராமி அந்தாதியை பாடுறேன், என்னுடைய சிந்தனையில இந்த நூல் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மந்திரத்தின் மூலமா இங்க வந்திருக்கிற அடியார்களுக்காக தான் நான் இந்த பாடத்தை எடுக்கிறேன். என்னுடைய சிலபஸையும் விட்டுட்டு வச்சிருக்கிறோம், அது பிறகு கொஞ்ச நேரம் எடுக்கணும். இந்த மந்திரத்தின் மூலமா இங்க வந்திருக்கிறவங்களுக்கு அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, வீடுகளில் இடையராது என்ன படிக்கணும்? அபிராமி. காலை ஒரு 7 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள விளக்கேற்றி முறைப்படி 6 மணினா எல்லாராலும் இயலும், அலுவலகம் போறவங்க இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க. 7 மணி 8 மணிக்குள்ள விளக்கேற்றி அபிராமிக்காக முடிஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து பாடுறது, மாலையில் கொஞ்சம் பாடுறது, ஒரு வாரத்துக்குள்ளையாவது பாடுவது என்று வைத்துக் கொண்டால் குடும்பங்கள்ல எல்லா தேவைகளையும் எனது இந்த அபிராமிக்காக நிறைவேற்றும். வீடுகளில் இடையராது என்ன படிக்கணும்? அபிராமி. காலை ஒரு 7 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள விளக்கேற்றி முறைப்படி 6 மணினா எல்லாராலும் ஈரப்பல அலுவலகம் போறவங்க இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க. 7 மணி 8 மணிக்குள்ள விளக்கேற்றி அபிராமி தாதர முடிஞ்ச மந்திரங்களை தொடர்ந்து பாடுறது, மாலையில் கொஞ்சம் பாடுறது, ஒரு வாரத்துக்குள்ளையாவது பாடுவது என்று வைத்துக் கொண்டால் குடும்பங்கள்ல எல்லா தேவைகளையும் எனது இந்த அபிராமி தாதர் நிறைவேற்றி. எதற்காக சொல்லுகிறேன்னா, நம்முடைய சமய நூல்கள்ல தேவாரத்துக்கு அடுத்து இந்த மந்திரத்தை படிச்சா இது வரும்னு சொல்ற ஒரே நூல் இதுதான். 100 மந்திரத்துக்கும் 100 பலம் போட்டிருப்பாங்க, வேற நூலே கிடையாது. இங்க தேவாரம் கூட 11 மந்திரம் 10 மந்திரம் படித்த பிறகுதான் பலன் சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது, 1 மந்திரத்துக்கு 1 பலம், மிகப்பெரிய விஷயம். அடுத்த மந்திரத்துல சொல்லுகிறார், இது அந்தாதியாக இருக்கிறதுனால எதுல முடியுதோ அதுல அபிராமி என்ற விடுத்துணையே. விடு என்றால் மேலான அர்த்தம், விழுப்பொரு ஒழுக்கம், விழுப்பம் மேலானதுன்னு அர்த்தம். விழுத்துணைனா என்ன பொருள்? நம்ம எல்லாரையுமே துணைன்னு தானே சொல்றோம். மேலான துணை, நமக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்கள நம்ம துணைன்னு வச்சுக்கணும். இறைவன் யாரு? மாரியம்மன் யாரு? மேலான துணை. மேலான துணைனா என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு உதவுபவர்கள் ஒரு கட்டத்தில் நம்மை போலவே உதவ முடியாத நிலைக்கு வந்துடுவாங்க. நம்முடைய தேவையும் அவங்க உதவியும் சமமாகும் சொல்ல முடியாது. அவங்களால முடியணும் இல்ல? நீங்க சொல்றீங்க நான் பாத யாத்திரை பழனிக்கு போறேன், என் கூட நடந்து வாங்கன்னா அவங்களால முடியணும் இல்ல? அப்படி பொருள் அடிப்படையில, உடல் அடிப்படையில, மன அடிப்படையில, வயது அடிப்படையில் எல்லா விஷயம் பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது நிரந்தரமான மேலான துணை யாருதான்?
கற்றது உணர்வு விரிக்குறையாதான் வள்ளுவர் பாருங்க இயற்கையை ரசிச்சுட்டாரு
கொத்து கொத்தா பூத்திருக்கும்டா, ஆனா வாசம் வராது. அது மாதிரி நீ சொல்ற விஷயத்த அறிவா கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது, உணர்வா கொடுக்கணும். ஒரு ஒரு ஃபீலிங்கா இருக்கணும் அந்த பாடம். அதனாலதான் திருவாசகம் சொன்னது, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வையோர் உணர்வே. சைவம், சைவம் ஒரு உணர்வு சமயம். நாம சைவம் என்ன நினைச்சிருக்கோம், பேசுறது நினைச்சிருக்கோம், அப்படி கிடையாது. உதிக்கின்ற செங்கதி நிறம், குங்குமத்தினுடைய நிறம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கத்தினுடைய நிறம். மாணிக்கத்தை யார் மதிப்பாங்க, நகைக்கடைக்காரர் மதிப்பாரு. உணர்வுடையோர் என்றால் இது சிவபெருமானை குறிக்கிற வார்த்தை. மாணிக்கங்கிறது யாரை குறிக்கிறது, சிவனை குறிக்கிற வார்த்தை. மாதுளம் போது மாதுளம் பூ நிறம், மாதுளம் பூ நிறத்தாளை பின்னால் வரும் அம்மையுடைய நிறம் மாதுளம் பூ நிறம். மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி, அதாவது திருமகள் தாமரையில் இருக்கிறாள், அவளை யார் கும்பிடுறாளாம், அபிராமியை கும்பிடுறாள். இப்ப மாரியம்மன் வந்து, மாரியம்மன் நேரடியா பராசக்தி, பராசக்தியின் கூறுகள் தான் திருமகள் கலைமகள், புரியுதா. மாரியம்மன் வந்து பூரண சக்தி, பரிபூரண சக்தி. அதனால அந்த பரிபூரண சக்திய அபிராமியும் பரிபூரண சக்தியா இருக்கிறதுனால கலைமகள் யாரை கும்பிடுகிறாள், அபிராமியை கும்பிடுகிறாள். நீங்க கந்த புராணம் படிச்சீங்கன்னா, கந்த புராணத்துல வந்து பார்வதி திருமணம் நடக்கும், பார்வதி மணப்பெண்ணா அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப ரெண்டு பக்கமும் வேலை செஞ்சுட்டு வந்தது யாரு, கலைமகளும் திருமகள் அலைமகள் வேலை, அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க யாருக்கு, பார்வதி. அதனால அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய திருமகளால் துதிக்கப்படுபவர் மென்மையான கடின வாசனைகள், மென்கடி குங்குமத்தோயம், குங்கும குழம்பு நிறத்தில் இருக்கிறார். என்ன விதிக்கின்ற மேனி, திருமேனி எடுத்தவுடன் அபிராமி பட்டர், அபிராமியினுடைய திருவடி அங்கம் கண்களை பேசல, ரொம்ப திறமையா பண்ற. அதாவது நிறங்கிறது ஈஸியா மனசுல பதியும். ஏன் இப்ப ரயில்வேல வந்து பச்சை நிறம், அதை இருக்க வச்சுதான் சிறப்பு நேரம், நிறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். நீங்க குழந்தைகளை பாத்தீங்கன்னா நிறம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு தெரியும், நீங்க எதை காட்டினாலும் குழந்தைகள் கவனிக்கிறது இல்லை, எதை மட்டும்தான் பாக்குது நேரம். பட்டர் நம்ம யாரும் நினைச்சுக்காரு, இது எல்லாம் ஒரு தேதிகள் எல்கேஜி, முதல்ல அபிராமியுடைய எதை சொல்லுவோம், நிறத்தை சொல்லுவோம். நிறத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இயற்கை. அதனால அபிராமியுடைய திருவேணிய நம்ம காட்டாது, திருவடி தான் போக்கஸ் ஆகாது, முதல்ல நிறத்தை. அபிராமி வந்து சிவப்பா இருப்பார், சூரியன் உதிக்கிற பால சூரியன் மாதிரி இருப்பார், குங்கும நிறத்துல இருப்பார், மாணிக்க நிறத்துல இருப்பார். மாதுளம்பு நிறங்கிறது ஒரு தனி நிறம். நானும் நம்முடைய சக்தியிலும் கரு போயிருந்தோம், இப்போ வகுப்பு எடுக்கிறதுக்கு போயிருந்தோம், சமீபத்தில் வகுப்பு எடுக்க ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருந்தோம் ஒரு வகுப்பு. சாயங்காலம் நேரம் போகல, இது சாயங்காலமா அடுத்த நாள் நினைக்கிறேன். அப்ப அப்படியே பக்கத்துல கொஞ்சம் வாக்கிங் போறோம் போயிட்டோம், நாங்க சாயங்காலம் வாக்கிங் போறோம் போயிட்டோம். போனா ஏரியில கோவைக்குளம் அப்படி படித்து கிடக்கு, படிச்சு சாப்பிட்டோம். கோவை குளம் நிறங்கிறது ஒரு தனி நேரம், அது அதை நீங்க வேற எதுலையுமே கொண்டு வரவே முடியும், எந்த குளத்திலையும் கொண்டு வர முடியும். மாதுளம்பு நிறத்தை நீங்க எதுலையுமே கொண்டு வரவே முடியும், அது ஒரு தனி நேரம், அது அம்பாளுக்கு. அதனால தான் அதை தேர்ந்தெடு கோவை குளத்தை எடுப்பாங்க, உதடு சிவப்பு எடுப்பாங்க. மென்கடி குங்கும மேனி அபிராமி எங்கம் விழுத்துணையே துணையும், அடுத்தெடுக்கிறார் அபிராமி தான் எனக்கு துணை, துணையும் அப்படின்னா தொழும் தெய்வமும், நான் வணங்குகின்ற தெய்வம் யாருதான், அபிராமி தான். நாம் அதை மாரியம்மன் மாரியம்மன் படிச்சிருந்தோம், அதுக்காக இப்ப எடுக்கிறோம். தொழும் தெய்வமும் பெற்ற தாய், அபிராமி யார் எனக்கு, பெற்ற தாய். அதனாலதான் மாணிக்கவாசகர் இறைவனை அம்மையே அப்பான்னு அழைக்கிறார். இறைவனை தாயா ஈன்றாளுமாய், எனக்கு எந்தையுமாய், உடன் தோன்றினருமாய், மாமனும் மாமியும் நீங்கிறார் ஒரு ஆசிரியர் தேவாரத்தில். எனக்கு மாமாவும் நீதான், மாமியும் நீதான், மாமன் மாமி அக்கா. திருநாவுக்கரசு சிவபெருமான அக்காங்காரு, அவங்க அக்கா அவருக்கு செல் பண்ணதுனால சாமி யாரா தெரியுது, அக்காவா தெரியுது. அப்படி சொந்தமா சாமியை பார்க்க, நம்ம எங்க தப்பு பண்றோம்னா சாமியை டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோம், ரொம்ப தூரத்துல வச்சு பார்க்க, சாமியை நம்ம சொந்தமா பக்கத்துல வச்சு பார்க்க.
அந்த இடத்துல சொன்னாரு தாய் பெற்ற தாயின் என்னை பெற்ற தாயின் அதுல ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கு எழுதுதான் தாயில் தான் இருக்குது திருவாசகத்துலாம் தாயும் தான் இருக்கு ஞான சம்பந்தர் எப்படி கூப்பிடுறாரு அம்மே அப்பான்னு கூப்பிட பெற்ற அம்மான்னு கூப்பிடாரு பெற்ற தாயில ஒரு ரகசியம் இருக்குது என்ன காப்பு செய்யுள்ளே அதற்கான விடை இருக்கு காப்பு செய்யுள்ள உலகேடும் படைத்த உலக ஏழையும் பெற்றது நீதான் அப்ப என்ன பெற்றது யாருதான் அதுதான் அதுல இருக்க என்னை படைத்ததே நீதான் பொருள் அது ஏன் நாம இறைவனை வந்து அம்மையா பார்க்கிறோம்னா நம்முடைய தமிழ் மரபுல மாதா பிதா குரு தெய்வத்தை முதன்மைப்படுத்தணும் முதலில் தாயை முதன்மைப்படுத்தி தாயை காட்டிதான் தந்தையை முதன்மைப்படுத்துறோம் அதன் பிறகு குருவை முதன்மைப்படுத்துறோம் அதன் பிறகுதான் தெய்வத்தை பற்றி பேசுறோம் இது நம்முடைய நல்ல மரபு ஸ்டாண்டர்ட் மரபு தெய்வத்தை எடுத்தவுடனே காட்ட முடியாது அது அந்த தெய்வத்தை காட்டி குருவை காட்டி விவசாயம் வர முடியாது முதல்ல யார் தான் குழந்தைக்கு தெரிஞ்சது அப்பா தான் ஒரு வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சலாம் குழந்தை அன்லிமிட்டடா அழ ஆரம்பிக்குது தாயை தேட ஆரம்பிக்குதுன்னா அது யாருடைய வேலையை நினைச்சு அது எடுபடாது அதுக்கு யாரு தான் தேவை தாய் தான் அது இறைவனை பெற்ற தாயும் அப்படின்னு சொன்னார் அபிராமி பண்ண பெரிய ஞானிகள் எல்லாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது தாயினும் ஆயின செய்யுங்கிறார் ஆழ்வார் அதை எங்க கண்டுபிடிக்கும் ஒன்ன தொட்டா எல்லாத்தையும் தொடரும் பையனை வந்து பார்க்கக்கூடாது ஆழ்வார் சொல்றாரு அம்மா செய்யறதை விட சாமி ரொம்ப நல்லது செய்யணும் அம்மா உனக்கு செய்யற உதவியை விட ஓங்கமோ நாராயணங்கிற மந்திரம் நிறைய செய்யுங்கிறார் இதே மாதிரி திருவாசகத்திலையும் வருது தாயும் சார பரிந்திய ரெண்டு இடம் இருக்குது முக்கியமான அர்த்தம் உங்களுக்கு எடுத்த உடனே பேசணும் தாயும் இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் எங்க அம்மா என் கூட இருக்கதான் ஆசைப்பட்டிருக்கோம் இயற்கை இடம் கொடுக்க ஆனா இறைவன் என்ன செய்துட்டே இருக்கலாம் இருந்துட்டே இருக்கும் அப்ப எப்படி இறைவனை விட தாயை விட இறைவன் உயர்ந்தவன் ஆகிறான் அது நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க நம்ம உரையா செய்ய அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் போதும் அந்த ஒரு இடத்த சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த இடம்னா ஒரு குழந்தைக்கு டாக்டர் சொல்றாரு நைட்ல இந்த முழுவதும் நீங்க அந்த குழந்தை கூட யாராவது வெடிச்சிருக்கணும் குடித்திருக்கணும் வெடிச்சிருக்கணும் கைவுக்கு சுடுதண்ணி மாத்திரம் கொடுத்துட்டே இருக்கணும் கஞ்சி கொடுத்துட்டே இருக்கணும் யாராவது இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருக்கிறேப்பாங்க ஆனா கடைசியில் யார் இருப்பா அப்பாதான் இருக்கு பாட்டி ஒரு கட்டத்துல போய் தூங்க போயிடும் அப்பா சொல்லவே வேண்டாம் ஏதோ தூங்க போயிடுவாரு கடைசியலுக்கு அம்மா தான் ஆனா அங்க கூட ஒரு லாக் பண்ணாங்க ஞானிகள் என்ன லாக் பண்ணாங்கன்னா அம்மாவுக்கும் ஒரு நேரத்துல என்ன வர வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு செகண்டாவது தூக்க வருமா வராதா தூக்க வருமா வராதா அப்ப ஞானிகள் என்ன கேட்கிறாங்கன்னா தாயும் ஒரு சில நிமிடங்கள் அசந்து விடுறாங்க ஆனால் அப்ப கூட யாரும் அசர்வதில்லை ஆமா தாய் தூக்கும் போது குழந்தைய காப்பாத்துறது யாரு அதுதான் ஆராய்ச்சியாளர் கேள்வி இது நிறைய கேள்வி இருக்கு ஒரு முக்கியமான கேள்வி நீங்க தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் இப்போ வந்து தாய் மண் தூக்கும் போது கண்ணதை எல்லாம் சாப்பிடறாங்கல்ல மண் என்ன கிடத்துல சாப்பிடறாங்கல்ல அதுல நிறைய வந்து யாருக்கு எதிரானது குழந்தைக்கு எதிரானது ஆனால் தாயாளர்கள் வேதத்தின் கிளையாக இருப்பது அபிராமி திருவாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் மறையுமாய் மறையும் வேதமாய் இருக்கிறது சிவபெருமான் மாணிக்க வாசகர் அபிராமி மட்டும் சொல்றாரு வேதமா இருக்கிறது யாருங்கிறாரு அபிராமிங்கிறாரு நாம சொல்றோம் வேதமா இருக்கிறது மறையும் எல்லாம் ஒண்ணுதான் விஷயம் ஒண்ணுதான் வேதமே அபிராமி தான் நான் பலமுறை சொன்னதா நீங்க விரிவு பண்ணிக்கணும் வேதத்தை போத்துனா யாரை போத்தியதாகும் அபிராமியை போத்தியதாகும் பொழுந்தும் அதாவது வேதமும் அபிராமி பனை என்றால் கிளை அர்த்தம் பொழுந்துனா என்ன பொருள் அதாவது வேதத்தை கிளைன்னு சொன்னால் பொழுந்து என்பது வேதத்தின் உச்சியில் இருக்கிற உபநிடதங்களை குறிக்கும் உபநிடதங்களும் யாருதான் அபிராமி அப்படிங்கிறார் கொழுந்தும் கதிகொண்ட வேரும் அதாவது வேதத்தை ஒரு மரமாக கற்பிக்கிறார் அபிராமி பட்டர் வேதம் வேதத்தின் கிளையாக இருப்பது அபிராமி வேதத்தின் கொழுந்தாக உள்ளிடமாக இருப்பது அபிராமி வேதத்தின் வேர்னா என்னதப்போ அடுத்தது வேறு என்னது ஓம் என்ற மந்திரத்துக்கு வேறு
ஓம் என்ற மந்திரத்துல இருந்துதான் வேதம் வரணும், ஓம் என்ற மந்திரத்திலிருந்துதான் உபநிடதங்கள் வர வேண்டும். எனவே இங்கு வேத என்பது எதை குறிக்கும்? ஓம் என்ற மந்திரத்தை குறிக்கும். ஏன்னா அதுதான் மூல மந்திரம், அதுதான் மூல நாதம், அதுல இருந்துதான் எல்லா மந்திரங்களும் வர வேண்டும். இத்தாலி அந்த சந்தேகம் கிடையாது. சில அபிராமித்தாலி சாதாரண நினைக்கிறார்கள், வேத படித்த ஒரு அந்தனர் எழுந்தது, வேதத்தினுடைய ரகசியங்கள் தெரியாமல் எதுவும் பேச முடியாது, அபிராமித்தாலிலாம் பேச முடியாது. இதுதான் நம்ம சத்தியநாயக கோயில் இங்கே எடுத்தோம், காந்தி நகர்ல ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மந்திரமா வெதுவா எடுத்தோம். வேதமாக இருக்கிறாள், உபநிடதமாக இருக்கிறாள், பிரணவமாக இருக்கிறாள், பனிமலர் பூந்தனையும் குளிர்ச்சியான மரணம்பு உடையவள், கரும்பு சிலை உடையவள். இப்போ மலர்களை அன்பாக வைத்திருக்கின்ற கடவுள் யாரு? ஆசை கடவுள் ஆகிய மன்மதன். இங்கு அபிராமியும் மலரம்பு வைத்திருக்கிறாள், கரும்பு சிலை வைத்திருக்கிறாள், ஆசை கடவுளும் மலரம்பு வைத்திருக்கிறார்னா அபிராமியத்தை இருக்கிறது நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தும், ஆசை கடவுள்கிட்ட இருக்கிறது நம்முடைய ஆசைகளை அதிகப்படுத்தும். அதான் இதுக்கு வித்தியாசம். அதாவது ஆசை கடவுளாகிய மன்மதன் யாருக்கு கட்டுப்பட்டவன்? அபிராமிக்கு கட்டுப்பட்டவன். அபிராமி சிவனுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், யாருக்கு கட்டுப்பட்டவள் அல்ல. அதுதான் அதுல நுட்பம். அதனாலதான் நம்ம காமாட்சி அம்மனை பற்றி சொல்லும்போது காம கோட்டம், காமம்னா ஆசை, கோட்டம்னா வளைப்பவள், ஆசையை வளைப்பவள். அதே தான் அபிராமியும், அதுதான் காமாட்சி, அதுதான் மாயம். அதான் கருப்பு சிலையின் மென் பாசாங்குசம். அந்த வார்த்தை பாருங்க, பாசம் அங்குசம். அதுல ஒரே ரெண்டு எழுத்து தான் போட்டார் அபிராமி பட்டம், மென்மையான பாசாங்குசம் அப்படின்னா. அதாவது கையில் வந்து பாசக்கையில் எவன் வச்சிருக்கிறான், அது உயிர்களை வன்மையாக கவர்ந்து செல்வதற்கு அபிராமி வச்சிருக்கிறது எப்படி? மென்மையாக வைத்து ஒரே எழுத்து தான். பாசாங்குசம் கையில் அணையும் திரிபுர, கையில் அணையும் வைத்திருக்கின்ற திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரினா மூன்று உலகங்களிலும் இருப்பவர்களில் இவளே அழகு விழுந்தவர். அதாவது நம்முடைய அழகு என்பது கூடும் குறையும், ஆனா அம்மையினுடைய அழகு அருள் என்பதனால எப்பவும் ஒரே நிலையில் இருக்கிறோம். நம்ம கண் முன்னாலே ஒருத்தர் திரைப்பட துறைக்கு வர்றாரு, ஹீரோ வருகிறாரு, நம்ம கண்முன்னாலே பிறகு அப்பாவை இடத்துக்கு வர்றாரு, நம்ம கண்ணாலே ஃப்ரீட் அவுட் ஆகிறாரு, உண்டா இல்லையா? ஆனா இது யாரும் கிடையாது. நீங்க வேணா சொல்லலாம் உலக அழகன் போட்டி, எப்படி என்னென்ன போட்டி எல்லாம் சொல்லலாம். உலக அழகன் ஒருத்தர் தான், நம்ம தலைவர் தான், சிவன் தான். பேரழகன், பேரழகன் யாரு? சிவன். அதே மாதிரி அழகி, ராமி. ராமி என்றா ராமி என்ற சொல்லில் இருந்துதான் ராமன் எழுதுறது. ராமி என்றால் ஈர்ப்பவள், அபிராமி ஈர்ப்பவள், முதல் மந்திரத்தில் என்ன சொன்னாரு? ஒரு விஷயம் நல்லா புரியுது. நம்மளை எக்கேஜில் வச்சிருக்கிறார் யாரு? அபிராமி பட்டம். முதல்ல நிறத்தை காட்டினாரு, இப்ப அபிராமி எப்படி இருக்கிறாரு? அதற்கான பிரமாணங்கள் இருக்கிறது. வேதத்தை பேசுறாரு, உபநிடதம் பேசுறாரு, பிரணவம் பேசுறாரு. அது மூலமாக இவர் அறிந்தார் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அறிந்தனமே என்று சொல்ற எனக்கு தெரியும். அறிந்தனமே. இரண்டாவது மந்திரத்தினுடைய தொகுப்பு செய்தி என்ன? அபிராமி எனக்கு துணையாக இருக்கிறார், அவளே நான் தொழுகின்ற தெய்வமாக இருக்கிறார், அவள்தான் எனக்கு பெற்ற தாய், அவளே வேதம், அவளே வேதத்தின் கிளை, அவளே வேதத்தின் உபநிடதம், அவளே பிரணவம். கையில வந்து மலர் அம்பு கரும்பு சிலை வச்சிருக்கிறார், மென்மையான பாசாங்கு அதை வச்சு யாரை தொந்தரவு பண்ண மாட்டாள். மூன்று உலகங்களையும் இவள் தான் யாராக இருக்கிறாள்? அழகியாக இருக்கிறாள். அதை நான் அறிந்தேன், அது ஒரு முக்கியமான செய்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். இப்ப யாராவது ஒரு ஊர்ல போய் நம்ம ஒரு வழி விசாரிக்கிறோம், நமக்கு வழி சொல்றவர் வந்து நீங்க சொல்ற இடம் எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்னா நம்ம அவரை என்ன செய்வோம்? ஃபாலோ பண்றோம்.
அதான் அபிராமி பட்டர் எனக்கு தெரியும் அவர் வார்த்தை போனேன். என்ன அர்த்தம்? நம்மளை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வேன் காத்திரியே அப்படின்னு அந்த வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்துறேன். பொதுவாக எலெக்ஷன் டுவெண்ட்டிக்காக நாங்கள் போயிருந்தோம் ஈரோடு முடிகிற இடம். அப்பெல்லாம் ஈரோடுனா எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக தெரியல. இப்போ அடிக்கடி போகிறதுனால சொந்த ஊர் மாதிரி ஆகிடுச்சு. ஈரோடுக்காரங்க அங்கே குடி வந்துருக்கேங்கிறாங்க. ஈரோட்டுக்கே குடி வந்துருக்கேங்கிறாங்க. கரூருக்காரங்க கரூருக்கு குடி வர சொன்னாங்க. ஈரோடு முடிகிற இடத்துல எங்களுக்கு எலெக்ஷன் குடி. ஒரு அரசு மரத்தடியில் வண்டியை நிறுத்துறேன். நானும் சிவஸ்ரீ காலனியில் ஒரு தொடக்கப்பள்ளி வாத்தியார். அவர் எனக்கு ஜூனியர் ஆஃபீஸர். அவருக்கு நான் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். வண்டியில் இருக்கிற உடனே ஒருத்தர் அங்கே நின்று ஒரு ஆட்டை நிற்கிறார். அவங்க தான் நாங்கள் டியூட்டி பார்க்கக்கூடிய ஸ்கூலை விசாரிக்க போகிறோம். அங்கே தான் நான் என்ன சொல்லிட்டு போனது, அதாவது எலெக்ஷன் மீட்டிங்கில் போய் அந்த மிஷின் எல்லாம் ஆப்ரேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. தொட்டது கூட கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டேங்குது. எலெக்ஷன் மிஷினை தொட்டு பார்த்தது தான் கிடையாது. ஒரு தடவையும் பல தினமே கிடையாது. நம்ம டீமில் யாராவது பார்ப்பாங்க மாறி நம்பி போயிருக்காங்க வேண்டியது அவ்வளோதான். எனக்கு நான் என்ன பழக முடியுமோ அதுதான் பழக முடியும். டியூட்டி வேண்டாம் கலெக்டர் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஒரு அது அரசியல் என்ன டீச்சர் ஒருத்தர் வந்தார். எங்க இருக்கு எங்க எலெக்ஷன் டியூட்டி வந்து எந்த ஊர்? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையில் எஸ்கேபி ஸ்கூல்ல மரவேல ஆசிரியர் தேர்ந்தெடுத்த கார்பண்டர் டீச்சர். ஜாதகமும் பார்ப்பாங்க நம்ம சார். இல்ல இந்த கார்பண்டர் டீச்சரா இருக்காரு. ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆசிரியர். அவருடைய சொந்தக்காரங்க நாங்க எப்படி அமைப்பா இருக்க ஸ்கூலை ஒட்டிதான் எங்க வீடு. ஸ்கூல் ஜாதி எங்க வீட்டுல தான் இருக்குது. நீங்க ஊருக்கு போவீங்க டீ டிஃபன் எல்லாம் எங்க வீட்டுல கம்பல்சரி சாப்பிட்டாரு. அதுதான் மாறியம். நாங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பல முறை ஜெய்சிங் தப்பிச்சுட்டாரு. எனக்கு இந்த பேப்பர்ல ஜெய்சிங் பேப்பர் உறுதியா தான் அவங்க எடுத்துற பார்ப்போம். எனக்கு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வந்து பழனி முருகன் காப்பாற்றி வந்து போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு கதவை பள்ளிக்கூடத்துக்கு போனா டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு பேரு பத்து மலை முருகன் துவக்க பள்ளி. கதவை திறந்து உள்ள விட்டா இதுதான் ஸ்ரீதாசர் வழக்கம் உத்தார இடங்கிறாங்க. மேல முருகன் பத்து மலை முருகன் கம்பீரமா நிற்கிறேன். ஒன்னா நம்பர் ஆபீசர் அது பேர் தான் வர்றாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் பொள்ளாச்சியில் சித்தாந்தம் படிச்சவங்க அவங்க சார். நீங்க அப்படியே திருவாசம் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சுன்னா நான் எல்லாம் பார்த்துட்டு கையெழுத்து மட்டும் போடுங்க. பெரிய பொருளாதார பிரச்சனை. அது ஒரு பெரிய கோடீஸ்வரர் வருவார். வசூல் பண்ணுங்க கடைசி மட்டும் யாருக்கு பண்ணுறா அந்த மாதிரி தான். அந்த அப்படி நீங்க போட்டிருக்கோம். அறிந்தனங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு விலகி அடுத்த அறிந்தேன் சொல்றாங்க. அறிந்தேன் எவரும் அறியாம அறியேன். அறிந்தேன் அப்படிங்கிற திரும்ப எதிர்த்து எடுக்கிறாரு. ஏன் அறிந்தேன் அறிந்தேன் சொல்றாரு தெரியுமா? ஒரு டாக்டர் நீங்க எப்படி செலக்ட் பண்ணிக்கீங்க? நல்ல டாக்டர் நல்லா படிச்ச டாக்டர் செலக்ட் பண்ணிக்க. எம்எஸ் எம்பிபிஎஸ் எம்டி அமெரிக்காவில் எங்க ஊர் ஊர் பேர் போட்டிருந்தாலும் நம்புவோம். பெரிய எம்பிபிஎஸ் செய்ய மாட்டோம். பட்டர் தன்னைத்தானே நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன். என்ன அர்த்தம்? ஏன்னா வரமாட்டாங்கன்னு தெரியும். அறிந்து எவரும் அறியாம அறைய அறிந்து எவரும் அறியாம அறிந்தார். இந்த இடத்துல உரையாசிரியர் கவனமா எழுதினார் டி வா ஜெகநாதன். அவர் அவர்தான் டாப் அபிராமி தாஜ் உரையில டாப். அவர் தான் எவரும் அறியாம அறையின்னு ஏன் சொன்னாருன்னா ரெண்டு பொருள். வேதத்தை யாரும் அறியாமல் இல்லை. வேதத்தை அறிஞ்சவங்க இருக்காங்க. இப்ப நம்ம சிவாச்சாரியார் எடுத்துக்கிட்டீங்க வேதம் படிச்சிருக்காரு. நம்ம திருக்கோயில் சிவாச்சாரியர்கள்லாம் வேதம் படிச்சுதான் வேண்டி பண்றாங்க. வேதத்தை அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. அறியாமறை என்று சொன்னது வேதத்தின் ரகசியம் அப்படின்னு அர்த்தம். வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியத்தை அறிந்தேங்கிறார். வேதத்தை அறிவது வேறு, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிவது வேறு. எந்த ஒரு தொழிலையும் தொழில் ஒன்று இருக்கும், தொழில் ரகசியம் ஒன்று இருக்கும். நகைக்கடையில நீங்க நகைக்கடைக்காரர்கிட்ட பழகிட்டதுனாலும் நகைக்கடை ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. தொழிலுக்கு சில ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நான் வேகத்தின் ரகசியத்தை அறிந்தேன் அப்படிங்கிற அறிந்து கொண்டு அதுக்கு பிறகு நான் அறிந்து கொண்டு செறிந்தேன்.
செறிந்தேன்னா அடைந்தே, செறிதல் என்ற சொல்லுக்கு யோகம் செய்தேன்னு அர்த்தம். அறிந்து யோகம் செய்தே, உனது திருவடிக்கே செறிந்தே. நாம் இப்ப மாரியம்மனை வழிபட வந்திருக்கிறோம். மாரியம்மனை பார்த்து என்ன சொல்லணும்? உங்களுடைய திருவடியில் நாங்கள் சரணடைகிறோம் சொல்லணும். திருவடியில் சரணடைந்தது தான் வந்து நிரந்தரமான தான் முடியும். அந்த சைவ சித்தாந்தத்தின் முடிவு பயன் என்ன? அயரா அன்பின் அறங்களை செல்வேன், திருவடிக்கு போறது. ஏன் மாணிக்க வாசகரை சிவபுராணத்தை எப்படி எடுத்தாரு? அமைச்சிவாய வாழ்க, திருவடியில் தான் எடுத்தார். எல்லா சமயங்களும் திருவடியில் தான் இருக்கிறது. இப்ப நம்ம ஆரியம்மனை வணங்குகிறோம், என்ன சொல்லணும் ஆரியம்மன்ட? உங்களுடைய திருவடியை நாங்கள் சரணடைகிறோம். ஏனென்றால் ஆகமம் திருவடியை தான் அருள் என்று சொல்லுகிறது. திருவடி என்றாலும் அருள் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றுதான். நீங்க நமச்சிவாய வாழ்க்க ஃபுல்லா சொன்னீங்கன்னா எடுத்த உடனே திருவடி தான் வரும். தாழ்வாளர் அடி போற்றி, நான் ஈசன் அடி போற்றி, எம்பு அடி போற்றி, அதே மாதிரி திருவள்ளுவருடைய கடல் வாழ்த்து சொல்லிப்பார்கள். அந்த பெருவிக்கள் நீந்து வந்தால் இறைவன் அடி செய்கிறார்கள். எல்லா ஞானிகளும் தெய்வத்தினுடைய திருவடியை தான் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நாம மாரியம்மன் என்ன சொல்லணும்? உங்கள் திருவடியை நான் சரணடைகிறேன். மாரியம்மனுடைய அலங்காரம் நம்மை அருகில் அழைப்பதற்காக, அலங்காரத்தில் நின்றக்கூடாது. அலங்காரத்தை பார்த்து எங்க வரணும்? பாதத்துக்கு வரணும். பேசாதி பாதத்துக்கு வரணும். பாதாதி பாதத்திலிருந்து பேசத்தை பார்க்கணும், பேசத்திலிருந்து பாதத்தை பார்க்க வேண்டும் என்று உண்மை விளக்கத்துல நடராஜ தத்துவத்தை சொல்லும் போது மனவாசகர்கள் சொல்றார். புரியுதா? அதனால அறிந்தே எவரும் அறியாமலே அறிந்து கொண்டு செறிந்தே உனது திருவடிக்கே. திருவடிக்கே அப்படிங்கிறது வேற எதையும் நான் வந்து போய் சேரலன்னு அர்த்தம். அந்த திருவடிக்கேங்கிற வார்த்தைய அதற்கு முந்தின மந்திரத்திலிருந்து எடுக்கணும். துணையும் தொழும் தெய்வமும், எனக்கு தெய்வம் யாருதான்? இப்ப திருவடினா இப்ப நீங்க நாம் பட்டர் சொன்ன வரிசையில் வாங்க, முதல்ல நிறத்த காட்டினாரு, அது பேரு அழக காட்டினாரு. இப்ப எங்க போயிட்டாரு? நேரில் திருவடிக்கு போயிட்டார். லைட்டா கொடுத்துட்டு இருக்கிற லைட்டா வந்துட்டு இருக்கு. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா போய் விநாயகர் அகவல் சொல்லுங்க. தெய்வங்களை நெருங்குவது ரொம்ப எளி. நம்ம பாத தெரியாம தெய்வங்களை நெருங்கி சிரமப்படக்கூடாது. தெய்வங்களை நெருங்குவதுங்கிறது ரொம்ப எளி. செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே திருவேனா அருளேன்னு அர்த்தம். திருவே என்ற சொல்லுக்கு அருளே. தெரிவி பிரிந்தே. அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. வெறிவி பயந்து அர்த்தம். வெறிவி பிரித்தேன்னா என்ன பொருள்னா, எப்போ ஒரு மாணிக்கவாசகர் சொல்வார், தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி சாமி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னாலே அப்படிலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருங்கிறார் மாணிக்கவாசகர். சுற்றம் என்னும் தொல்வசி குழாங்கள் பற்றி அழைத்து பதறிவில் கதறும் ஆறு கோடி மாயா சக்திகள். நீங்க என்ன சொன்னா போதுமா? சாமின்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அவங்களை கிடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருங்கிறார் மாணிக்கவாசகர். அதான் அபிராமிப்பட்டர் இந்த இடத்துல நம்மளை எச்சரிக்கிறார். முதல்ல என்ன செய்யறாங்க? யாரு கூட சேரணும், அதாவது கடவுளை வணங்குபவர்கள் சேர வேண்டிய கூட்டம் திருக்கூட்டம். எல்லாருக்கூட சேரக்கூடாது. வெய்கண்டார் சொன்னால் சிவபக்தரோடு இணங்குகிறார். நாங்க சொல்ற மாரியம்மன் பக்தரோடு இணங்குகிறார். அப்பமா வெய்கண்டார்கள் கேட்டாங்க, ஏன் சிவபக்தர்களோட இணங்கணும்? அல்லாதார் அஞ்ஞானத்தை காட்டுவர் ஆகும். மற்றவர்களை சேர்ந்தார் அறியாமையை கத்துருவாங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறார். புரியுதா? இந்த இடத்துல அதுதான் அபிராமி பட்டம் சொல்ல போற. பிரிந்தேன், பெருமை பிரிந்தேன். அதாவது யார் ஒருவருக்கு இறைபக்தி இல்லையோ அவங்களை கண்டு பயந்து நாம பிரிஞ்சிடணும். அவங்க கூட நாம இருந்தோம்னா இருக்கிற பக்தி என்ன செஞ்சிடும்? ஏன்னா நான் இப்போ மதுரையிலேயே சித்தர் திருவிழா நடக்கும். நான் மதுரையில படிக்கும் போது மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நான் போவேன். என் கூட மதுரையில் வந்து பொழுதுபோக்கே கிடையாது, சினிமா தான். விட்டா மீனாட்சியம்மன் கோயில் வேற பார்க்கு அதுலாம் ஒன்றும் கிடையாது. அவுட்டர்ல தான் இருக்கும். அதனால சேலம் திருச்சி மதுரையில எது அதிகம்? இடத்தர்கள் அதிகம், கோயிலும் அதிகம். மக்க
மக்கள் அதிகமாக எங்க போவாங்க தியேட்டருக்கு. நான் வந்து மீனாட்சியின் கோயிலுக்கு நிறைய போவேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க. அவன் எப்படி சொல்லி கூப்பிடுவான் தெரியுமா, டேய் 2000 வருஷமா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான், இன்னும் பல கோடி வருஷம் இருக்கும், ஆனா இந்த படம் அடுத்த வாரம் மாத்திடுவாங்க, அடுத்த வாரம் நமக்கு பரிச்சை வரும். அதான் நமக்கு பொறுப்பு, கடமை தவறலை. நம்ம எந்த படத்தை பார்க்கணும், நம்ம படம் பார்க்கணும், எப்படி டேரக்டர் வாழ்றது, எப்படி நடிகர் வாழ்றது அப்படின்னு கேட்டு கூப்பிடுவோம். நம்ம போனதுலாம் கிடையாது, அதுதான் படமே பார்க்கலன்னு சொல்லல, பொழுதுபோதுன்னு பார்ப்போம். ஆனா மீனாட்சி அம்மனுக்கு அதிகமா போறோம். எங்க காலேஜுக்கு ஏதாவது சீஃப் கெஸ்ட் வருவாங்க. இப்ப நம்ம வந்து பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா சொல்றோம்ல, நான் காலேஜில் படிக்கும் போது அப்பதான் அவர் வெளியே வர்றார். மதுரையை தவிர யாருக்கும் தெரியாது, யார யாருக்கும் தெரியாது. பொதிகை டிவி மூலமா தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனார். எங்க கல்லூரி வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரிங்கிறதுனால எல்லா தமிழறிஞரும் அங்க கையை கட்டி நிற்கணும். எவ்வளவு பெரிய ஆளாகணும் கையை கட்டி நிற்பான். உலகம் முழுவதற்கு வருவாங்க. அதனால எங்களுக்கு இந்த தமிழறிஞர்களை பார்த்து பார்த்து சாதாரணம் ஆயிடும். எப்படி ஷூட்டிங் அதிகமா பார்க்கறவனுக்கு நடிகர்களை பார்க்க போனாதுல்ல. எங்க காலேஜ் கேம்பஸ்ல ஒரு மேடை இருக்கு, அதுல பாப்பையா பேசும்போதுதான் நாங்க சாதாரணம் போயிட்டே இருக்கோம். கல்லூரா போயிட்டே இருக்கோம் மதுரையில படிக்கும்போது. அப்பதான் அவர்லாம் என்ன செய்யறாரு, வளர்ந்து வெளியே வரல. அப்போ பசங்களுக்கு கூப்பிடுவான். அதனால யார் கூடவே சேரணும், அடியார்கள் கூடவே சேர. உனது திருவடிக்கே வெறிவின் திருவடிக்கே வெறிவின் பிரிந்தேன். அதை ஒரே சென்டென்ஸா படிங்க. வெறிவின் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத. உன்னுடைய அன்பர்களுடைய பெருமை தெரியாதவர்களை கட்டு நான் பிரிஞ்சிட்டேங்கிற அது சாமியும் கூட சொல்லல. அடியார் பெருமை யாருக்கு தெரியாதோ அவங்ககிட்ட பிரிஞ்சுட்டேன். நாங்க மாரியம்மன் கோயிலுக்கு வர்றவங்க யாரு கூட தான் சேரணும், மாரியம்மன் கோயிலுக்கு வர்றவங்க கூட தான் சேரணும். எனக்கு மாரியம்மன் கொடுத்த ஒரு கொடை என்னன்னா, எப்படி டீச்சருக்கு ஒரு கொடையோ அதே மாதிரி ஒரு கொடை என்னன்னா, மாரியம்மன் கோயில் நோக்கு எப்ப சாப்பிட்றாங்க யார்கிட்ட கேட்பாங்க, என்னப்ப கோயில நான் வேற பாக்குறவங்க, அது மாரியம்மன் நமக்கு கொடுத்த வரம். எங்க காவியில வந்து என்னை பத்தி எங்க சொன்னாலும் தெரியாது. மாரியம்மன் கோயில பேசுறதுன்னா வீடு காட்டிட்டு இருப்பாங்க, வேற எதுவுமே தெரியாது. அப்போ அந்த இறைவனை வணங்காத கூட்டத்தை விட்டு நான் விலகினேன் அப்படிங்கிற அன்பர் பெருமை எண்ணாத, பெருமை எண்ணாதங்கிற கவனிச்சு பிடிக்க அன்பருடைய பெருமையை நினைக்கணும். அதனாலதான் 4200 மேற்பட்ட மந்திரங்களை எழுதிய தெய்வச்சேக்கலார் திருக்கூட்ட சிறப்பை எடுத்தோன்னு எழுதியிருக்க 140 130 வந்துடும். திருக்கூட்ட சிறப்பு தெரிந்தால் ஒழிய இறைவனை வணங்குபவர்களுடைய பெருமை தெரியாமல் இறைவனை வணங்க முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் வணங்குவதை பெருமையை யாரே சொல்றார், இறைவனே சொல்லிக் கொடுக்கிறார். அவங்களை வணங்குவேன் அவரே சொல்லிக் கொடுக்கிறாரு. திருத்தொண்டர்களை பாட சொல்றாரு. அதனால அன்பர் அபிராமியை கும்பிடுவர்களுடைய அன்பர் பெருமை தெரியாதவங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறார். கருமம் என்றால் பாவம், கண்மம் வேறு கருமம் வேறு. பாவம் இருக்கு என்னால கருமன் என்றால் இறைவனை வணங்குகின்றவர்களுடைய பெருமையை தெரியாதவர்களுடைய நெஞ்சம் என்ன நெஞ்சம்ங்கிறாரு, பாவமுடைய நெஞ்சம். மறிந்தே அவர்கள் இறைவன் பெருமை தெரியவில்லை என்றால் இறைவன் அடியார் பெருமை தெரியாது, இறைவன் அடியார் பெருமையை எண்ண மாட்டார், அவர்களுக்கு என்ன தண்டனை சொல்றார் எடுத்தவுடனே. மறிந்தேவர்கள் நரகத்தில், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். மறிந்தேவர்கள்ங்கிறதுக்கு உரையாசிரியர் சொன்னாலே உப்புற விடுறான் இதுல போய். அதாவது அபிராமி பெருமை தெரியல, அடியார் பெருமை தெரியல, அடியார் பெருமையை நினைக்கிறது இல்ல. அப்ப ஒளி இல்லைன்னா என்ன இருக்கும், இருட்டு இருக்கும். அப்போ அவர்கள் கரும நகைக்கு நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். மறிந்தே விழுங்கிறதுக்கு உரையாசிரியர் சொன்னாலே உப்புற விடுறான் இதுல போய். அதாவது அபிராமி பெருமை தெரியல, அடியார் பெருமை தெரியல, அடியார் பெருமையை நினைக்கிறது இல்ல. அப்போ ஒளி இல்லைன்னா என்ன இருக்கும், இருட்டு இருக்கும். அப்போ அவர்கள் கருமம் செய்தவர்கள் ஆகிறார்கள். எதுல போய் உப்புற விடுறாங்க, மறிந்தே விடு, மறிந்தேனா தலை உப்புற போய் நரகத்தில் விடுறாங்க. நரகுக்கு உறவாய மனிதர்கள், அவர்களுக்கு சொந்த எங்க இருக்குது, எல்லா சொந்தக்காரன் மாமை மச்சனை எல்லாம் அவங்களுக்கு எங்க இருக்கிறாங்களா, நரகத்துல இருக்கிறாங்க. அவர்கள் தான் அவர்களுக்கு உறவாய இருக்கிறது. அப்ப இந்த மந்திரத்துல எதற்காக பட்ட இதை சொன்னார் பத்தீங்க ரொம்ப முக்கியம். அதாவது நிறத்தை சொன்னார், அழகை சொன்னார், திருவடியை சொன்னவரு,
அடுத்து உங்களை வந்து அம்பி அபிராமி வழிபாட்டுக்கு செலுத்த போறார். இந்த நேரத்துல உங்களை யார் வருவா? நீங்க அபிராமி கும்பிட ரெடியான உடனே ஒரு கூட்டம் என்ன செய்யும்? வேண்டாம், இந்த வயசுல உனக்கு தேவையில்லை. எங்க குடும்பத்திலாம் நான் இப்ப சொந்த திருமணத்துக்கு தூத்துக்குடி போயிருந்தேன். எந்த அளவுக்கு கிறிஸ்தரை கொண்டுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. எங்க சொந்தக்காரங்க இந்த தங்கச்சி சொல்லுது, அண்ணா என் பொண்ணுக்கும் மகனுக்கு கல்யாணம் வைக்க வரைக்கும் சாமியார போயிடாது, என்னமோ நான் சாமியார போயிட்டேன். தங்கச்சி அப்படி சொல்லுது. அது ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு வந்திருக்குது, நான் கருந்து காலத்து 10,000 செலவழிச்சு போயிருக்கேன். யார் சாமியார்? அவங்க சாமியார, நான் சாமியார. அவ சாமிய வணங்குறவங்களை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு இலக்காரமா இருக்கும். நாம யார நம்பி போயிட்டே இருக்கணும்? மாரியம்மன் தான் நமக்கு எல்லாம். இதுதான் மாரியம்மன் தான் நமக்கு எல்லாம். அந்த இறை வழிபாடு இல்லைன்னா, ஒளி இல்லைன்னா என்ன வந்துடும்? இருட்டு வந்துடும். அதனாலதான் நரகத்தை பத்தி சொன்னாங்க. திடீர்னு நம்மளை திடீர்னு என்ன ஒரு மோட்சத்தை பத்தியே பேசல, எதை பத்தி பேசிட்டாரு? ஏன் தெரியுமா? பொய் காட்டி அதே பார்முலா தான். பொய்ய தான் முதல்ல காட்டணும், பொய்ய அதுக்கு பிறகுதான் காட்டணும். அதனாலதான் அபிராமி பட்டார். முதல்ல பொய்ய காட்டணும். பொய்ய வந்து நரகம், கை வந்து வீடு வேறு. அவன்மாயிரு பதியத்துல நிற்பார் நிற்க நில்லாவில் இனி நாம் செல்வேன் சொல்லல, நாம் செல்வோமே. அதேதான் பட்டது வந்து அடுத்து சொல்ற மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும். மாயாமுனிவர்னா யாரு? அந்த மாயாமுனிவரை தான் வள்ளலார் மரணமிலா பெறுவாள்னு சொன்னார். நீண்ட ஆயுள் உடையவர்கள் மரணமிலா பெருவாழ்வு உடையவர்கள். திருமுறை எத்தனை வருஷம் இருந்தாரு? 3000 வருஷம். அவர் என்ன முனிவர்? மாயாமுனிவர். மாயாமுனிவரும் வந்து சென்னினா தலைன்னு அர்த்தம். சென்னிங்கிறது தலை. இங்க வந்து சென்னா தலைன்னு உங்களுக்கு பாலம் நடத்தணும், திருநெல்வேலியில் நடத்த வேண்டியதில்லை. அவன் சொல்லுவான், கோவம் சென்னில விட்டேன்னா அப்படிப்பா. அப்ப புரிஞ்சிருந்த சென்னா தலை. நிறைய இலக்கிய வார்த்தைகள் திருநெல்வேலியில எழுதிருக்கோம், அதனாலதான் வழக்குல இருந்து எடுக்கிறேன். எக்ஸன் ஆயிட்டானா என்ன சொல்லி கத்துவான்னா, சென்னில விட்டேன்னா அப்படிப்பா, அப்படின்னா தலையில அடிச்சுடுவோம். புரியுதா? சென்னி குனிதரும் சேவடி. அடுத்து அபிராமி பட்டர் பாருங்க, திருவடிய பேசினாரு. நீ கும்பிடுன்னு நம்மகிட்ட சொல்லவே இல்லை, நல்லா கவனிக்கணும். இது ஒரு உலகியலாவே இருக்கிற, நானும் இப்பதான் இப்ப பார்க்கறேன். மாரியம்மன் சொல்லி தருது, நான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க மாரியம் அபிராமிய கும்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. கெட்டவே நிறைய இருக்க கவனமா இருந்தாரு. அது பிறகு சொன்னாரு, நான் எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு நாங்க கேட்போம். இது உலக இயக்கம், நான் ஏன் கும்பிடணும்? அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அபிராமிய யாரெல்லாம் கும்பிடுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கற பாத்துக்க. மனிதர்கள் மட்டும் கும்பிடல தங்கம், தேவர்கள் கும்பிடுறாங்க. தேவர் உலகத்துல இருந்து வந்த தேவர்களே கும்பிடுறாங்க. நீ நாயா கும்பிடன்னு நினைச்சு கூடாது. மாயா முனிவர் மரணமிலா பெருவாழ்வு பெற்ற முனிவர்களே கும்பிடுறாங்க. உனக்கு இப்பதான் பாடமே நடந்திருக்குது. அபிராமிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறம் தெரியும், அழகு தெரியும், திருவடி வேற ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் பட்டர்கள் அழகா அட்வைஸ் பண்றேன். புரியுதா? வந்து சென்னை குடிகளும் புனிதல் புனிதல் என்றால் வணங்குதல் அர்த்தம். புனித்த பொருவம் அர்த்தம் வளைந்த. இப்படி தேடணும் பொருள், இப்படி தேடணும். அடராஜ கடமை மாற்றத குனித்து ஆடிப்பார், வளைந்து ஆடி. சேவடி. சேவடி என்பதிலிருந்து என்ன தெரிஞ்சா, சிவந்த திருவடி. அப்ப சிவபெருமானுடைய நிறத்தையே பட்டர் யார் மேல பார்க்கிறாரு? அம்மையா பார்க்கிறார். அதான் இது மாரியம்மன் கோயில் தான். மாரியம்மனுக்குள்ள நீங்க யாரும் பார்க்கணும், சிவனை பார்க்கணும். அதற்கான ஒரு குறியீடு தான் என்னது? சிவனை பார்க்கவே ஆரம்பம். சிவனை வச்சிருக்கலாம், ஏன் வைக்கிறது யோசிக்கலாம்.
அதனாலதான் நம்மளுடைய அம்மாள் பேர் வந்து ஆண்டாளும் முடியும். மாரி அம்மன் தமிழ்ல இருந்து என்ன பெயர், ஆண்டா பெயரா பெண்டா பெயரா? ஆண்டா பெயர் அவன், ஆண்டாள் பெயர் அவள். மாரி அம்மன் சொல்லணும். ஏன் மாரி அம்மன் சொல்லிக்க? ஏன் ஆண்டாள் சொல்றோம்னா சிவமா பார்க்கணும். மீனாட்சி அம்மன் அந்த பெண் தெய்வத்துல அந்த அதற்குரிய ஆண் தெய்வத்தை நம்ம பார்க்கணும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து செஞ்சு புனிதரும் சேவடி சிவந்த திருவடி கோமளம் என்ற சொல்லுக்கு மென்மையின் கோமளமே மென்மையானவள் அபிராமி. கொன்றைவாழ் சங்கை மேல் சிவபெருமான உள்ள கொண்டு வர்றார். ஏனென்றால் அம்பாள் பக்தர் தனியா ஒரு அம்பாள் கோயில் கட்டி சாமி கும்பிட்டவர் கிடையாது. திருக்கடவுள்ல சிவனையும் வணங்கி அம்மையும் வணங்கினவர் தான். ஒன்றைவார் சடைமேல், ஒன்றைவார் சடைமேல் பனிதலும் பின்னடும் பனி குளிர்ச்சி பாம்பும் பகிரதி தங்கள் படைத்த புனிதலும் நீயும் என் குந்தி என்னாலும் பொருந்துகிறேன். இந்த மந்திரத்தில் ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருக்குது, அதை நம்ம இதுவரை கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிக்கலாம். சிவபெருமானனை வர்ணித்தவர் இன்னும் யாரை வர்ணிக்கல, அம்மைய வர்ணிக்கல. சிவபெருமான் ஒன்றை வச்சிருப்பாரு, ஒன்னை திங்கள் இருக்கும் மூன்று, பாம்பு இருக்கும் நாலு, கங்கை வச்சிருப்பார் அஞ்சு. ஐந்து அடையாளங்களை சிவமேல் சொன்னப்பட்ட ஒரு அடையாளத்தை கூட யாரு மேல சொல்லல, அம்மை மேல சொல்லல. காப்பு செய்யுள்ள சண்பகமாக சொல்லிக்கிறார். அது சிவகாமிக்கு தான், யாருக்கு சொல்லல, அபிராமிக்கு சொல்லல. இப்படி பாருங்க, இப்படி பார்த்தா அபிராமி தாங்க வேற வேற போக்கஸ்ல போகும். பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும், புனிதரும் சிவபெருமானை புனிதன் என்று சொல்றார். ஏன் புனிதருக்கிறாரு? சைவ சித்தாந்தத்துல உயிர்களுக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடுனா, உயிர்கள் பிறக்கும் போதே அழுக்கோட பிறக்குது, இறைவன் எப்போதும் அனாதிமித்த முத்தனா இருக்கான். அனாதிமித்த சுத்தன், அனாதிமித்த முத்தன். நமக்கு பேரு அனாதி பெத்தன். பெத்தன்னா கட்டு இருக்கும், பயந்து இருக்கும். இறைவன் அடிப்படையிலே சுத்தம், நாம் அடிப்படையிலே அசுத்தம். எத்தனை அழுக்கு? அறியாமை, வினை, மாய், மூணு அழுக்கு நமக்கு அதை கழுகிறதுதான் யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. அதனால இறைவன் புனிதன் அப்படின்னா புனிதரும் நீயும். அழகான ஒரு பார்வை பட்டர் நல்லா பண்ணியிருக்கார். என்னதுன்னா அவர் தியானத்துல நீங்க ரெண்டு பேரும் வரணுங்கிறாரு. அபிராமி மட்டுமே வணங்குபவராக இருந்தால் அபிராமி வர்ணிச்சிருப்பார். யார வர்ணிச்சிருக்காரு? இறை சிவபெருமானை வர்ணிச்சு அவரும் புனிதரும் நீயும் ரெண்டு பேருக்கும் உண்மை போட்டு கொடுத்தார். அழகா புனிதரும் நீ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்தனர், புனிதரும் நீயும். அது நீங்க இன்னும் ஆழமா பார்க்கணும். சிவபெருமான புனிதர்னாலு அம்மைய நீ அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவர் சிவனோட ஒன்றினதை விட யாருக்கு அதிகமா ஒண்ணிட்டார். குழந்தைகள் அப்பாவை மரியாதையை கேட்க அம்மாவை வாங்கணும். தியானித்தவர்ங்கிறதுனால அவர் யோகமாக்கி அடிக்கடி புத்தியை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பார். யோகம் கைக்கூடிய ஒரு ஞானி. ஒரு ஞானிக்காக அம்மையே வருகிறது ஆகாயத்தில். எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? மன்னனே, சரபோதி மன்னனே அவர் காலில் விழுறான். இத நாம இந்த மாதிரி கதை சொன்னா நம்மளால எல்லா கதையும் நம்மளா நம்ம சமய கதையில மட்டும் சந்தேகம் வருது நம்மளால. அதுல ஒரு யோகம் என்னன்னா, அபிராமிப்பட்டர் சொந்த காலம் இன்னும் இருக்கிறாங்க. அபிராமிப்பட்டர் வாழ்ந்த காலத்தில் மன்னரால் ஏழு பகுதிகளில் நிலம் தானமாக கொடுக்கப்பட்டது. அதுல குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து நவராத்திரி காலங்களில் இன்னும் நெல் தானமா வருது. அவருடைய பாரதியின் பேர், அவருடைய வயலில் குத்துவான் அபிராமிப்பட்டர் வாரிசு மரபுல வந்தவர். புரியுதா? அவர் வந்து அந்த நெல்லையெல்லாம் வாங்கி நவராத்திரியில அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்ப இருக்கிறாரு? இப்ப இருக்கிறார். அபிராமிப்பட்டர் இந்த புத்தகத்தில் இருக்கு. அடுத்த வாரம் தெளிவா சொன்னார். எட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய நெல்ல சில பகுதியிலிருந்து வர்றதா நவராத்திரியில கொடுத்துட்டு இருக்கார். அபிராமிப்பட்டர் வாரிசுல வந்தவர் வயலில் குத்துவான் பாரதியின் பேர் இன்னும் இருக்கிறார். இது வந்து நம்ம கண் முன்னாலே செய்தது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகிறேன்.
அங்க விநாயகர் என்ன கேட்டாரு? அபிராமி என்றாரு, எப்போதும் எல்லா நாளும். இந்த நான்காவது இப்ப நான் பார்த்துக் கொண்டிருக்கிற நாலாவது மந்திரத்திலேயே இந்த நூலும் எனக்குள்ள இருக்கணும், சிவனும் எனக்குள்ள இருக்கணும், அபிராமியும் எனக்குள்ள இருக்கணும். நாமளும் அந்த விண்ணப்பத்தை வைத்துக் கொள்ளலாம். புரியுதா? அபிராமியின் தாய் நமக்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி சிவனும் நமக்குள்ள இருக்கணும், அபிராமியும் நமக்குள்ள இருக்கணும். அதைத்தான் நம்ம மாரியம் வந்து எடுத்துட்டேன்னு சொல்லிடுறோம். நான் பலமுறை சொல்லுவேன், இந்த மண்டல பூஜை காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தது திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம மாரியம் தேர் திருவிழா வருகின்ற காலம் நெருங்கி இப்ப தேர் திருவிழா வரும். வந்திருக்கிற பக்தர்களுக்கு நான் ஒரு செய்தியை எப்போ சொல்ற செய்தியை சொல்றேன், நானும் பின்பற்றுறதுதான் சொல்றேன். இப்ப என்னுடைய மகனை வந்து இன்னைக்குதான் சாமி கூட சொன்னேன், இன்றைக்கு அழைச்சிட்டு வந்த ஏன் நோன்பு காலங்களில் சாமி கும்பிடும் போது நமக்கு திருவருள் அதிகம். வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், எனக்கு நிறையாவே இருக்கு. அந்த வேண்டுதலை நம்ம என்ன செய்யணும், இப்ப இன்றைக்கு முடிவு செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து கோயிலுக்கு வந்து மாரியம்மனை வணங்குவேன். அப்போ இப்ப வணங்குறதுக்கு முந்தி மாரியம்மன் சொல்லிடணும், மனசுக்குள்ள சொன்ன போதும். எனது அதாவது இந்த இதெல்லாம் என்னுடைய வேண்டுதல், நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி தரணும். அதை சங்கப்பித்து நான் தேர் திருவிழாவிற்கும் இதே மாதிரி தொடர்ந்து வருவதா நான் சங்கப்பித்திருக்கிறேன். அப்படி வேண்டிட்டு மண்டல பூஜை காலத்துல நம்ம சொன்ன நிறைவேற அதை பின்பற்றினாங்க. புரியுதா? அப்படி சங்கப்பித்து நீங்க இந்த வழிபாடை செய்தீங்கன்னா அந்த விண்ணப்பம் என்ன செய்யறோம், நிறைவேறும். அதுக்காக அர்ச்சனை பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சும்மா வழிபாடு செய்யறதுக்கு அர்ச்சனை பண்ணலாம், விளக்கு வச்சு கும்பிடலாம், நம்ம விரும்பினதே செய்யலாம் செய்யலாம். இந்த காலங்களில் நம்ம அந்த வேண்டுதல்களை அதிகப்படுத்தி சாமித்த வேண்டிகளை அது சிலர் சொல்றாங்க. இப்ப நிறைய சொற்பொழிவாளர்கள் போன வாரம் கூட சொன்னேன், சொற்பொழிவு கேட்டீங்கன்னா சாமியின் இதை கேட்கக்கூடாது. ஆனா அவர் சொற்பொழிவாக்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய், அப்ப அவங்க ஏன் ஓசி பேச மாட்டேங்கிறாங்க? அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், பேங்க் எதுக்கு இருக்கு? டெபாசிட் பண்றதுக்கும் பேங்க் தான், லோன் வாங்குறதுக்கும் பேங்க் தான். சரிதா? நீங்க நல்லா செழிப்பா இருக்கீங்க, சந்தோஷம். மாரியம் மட்டும் நன்றி சொல்லி போறீங்களா, ரொம்ப சந்தோஷம். இல்ல நிறைய டிமாண்ட் இருக்கே இருக்கு, அதுக்குதான் யார் உட்கார்ந்து இருக்கா? மழை வந்து எல்லாருடைய வேலையும் சரியா இருக்கும் போது அங்க இருந்து ஒரு சரியான என்ன வருது, ஒரு இசை வருது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய கச்சேரி தான். உலகம் ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, ஒரு நாடக மேடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு. மாரியம்மன் வந்து தலைவர்கிற பாட்டை, இந்த ஆங்கில பேரவை தலைவர்கிற பாட்டை டீச்சர் கொடுத்துருக்காங்க, பேசுறதுங்கிற வேலையை ஏற்ற கொடுத்துருக்காங்க, கேட்கறதுங்கிறத உங்க வேலை கொடுத்துருக்காங்க, வழிபாடுங்கிறத ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த நாடக மேடையில நம்ம சரியா இல்லைன்னா நாம நாடகத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆகிவோம், இந்த இறைவனோடு இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் சொல்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கு நாம தோற்கிறோம், காரணம் சொல்லும் போதுதான் தோற்கும், காரணம் சொல்லும் போதுதான் தோற்கும். எங்க பள்ளியிலிருந்து ஒரு தடவை நாங்க ஒரு போட்டிக்கு போயிருந்தோம், வேற ஒரு ஸ்கூலுக்கு போட்டிக்கு போயிருந்தோம். நம்முடைய ஆன்மீக பேரவையின் சார்பாக 23 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பேரவை ஆண்டுகளாக நம்முடைய திருக்கோயில நடந்துகிட்டிருக்குது. 16ஆம் தேதி வருகின்ற 16ஆம் தேதி ஆன்மீக பேரவை ஆண்டுகளாக இந்த மேடையில் நடைபெறும். அதுல நம்முடைய உமாநந்தினி பாடுறாங்க, நம்முடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளாக இருக்குது. அடியார் குடும்பங்கள் எல்லாம் கலந்து கொண்டு மாரியம்மனுடைய திருவுருளை பெறுமாறு அங்கோட கேட்டுக்கொள்வோம். சரியா? அப்போ இதுல என்ன சொல்றாரு,
அந்த நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும் போது போட்டிகளுக்கு மாணவர்களை அழைச்சிட்டு போகும். சில இடங்களில் என்ன செய்யணும்னா, அந்த போட்டியை நடத்துறவங்க கொஞ்சம் நேர்மை இல்லாமல் நடத்திடுவாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நிறைய மார்க்கை போட்டு பரிசு வராமல் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஒரு தடவை நாங்கள் போட்டிக்கு போய் எனக்கு பரிசே வரல. நான் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட பரிசு வராது ரொம்ப நேர்மை இல்லாமல் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. பரிசை வாங்க தோத்துக்கு வந்து காரணம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு அவங்க கற்றுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜெயித்தாதான் நான் காரணம் சொல்லுவேன், தோற்கிறதுக்கு காரணம் சொல்ல மாட்டேன். அந்த தப்பு நடந்தது உண்மை. நாங்கள் தமிழ் வந்தவர்கள் சண்டை போட்டு தான் வந்திருக்கிறோம். நியாயம் வரணும், இல்லை நாங்கள் சிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் யார்கிட்ட சண்டை போட்டுருக்கேன், ஹெச்எம்கிட்ட சண்டை போட்டுருக்கேன். திடீர்னு போகும் இருக்கு, உங்கள் ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு பரிசு இருக்குது அப்படின்னு போகும். அதில் ஹெச்எம் சரி சார், சாரி சார் அப்படின்னா. அதனால் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ரிசிப்பு நியாயத்தை சொல்லணும். புரிதலும் நெய்யும் புந்தி என்னாலும் பொருந்துகிறது. மாறாறு மந்திரத்தில் என்ன சொன்னாரு, நீ கும்பிடுன்னு சொல்லவே இல்லை, நல்லா கவனிக்கணும். மனிதர்கள் கும்பிடுறாங்கன்னாரு. அப்ப நம்ம கும்பிடலன்னா நீ மனுஷனே இல்லை. அடுத்ததாவது மூணாவது மந்திரத்தில் ஒரு கூட்டத்தை அறிமுகப்படுத்தினாருக்கு போற ஒரு கூட்டம் இருக்குது அங்கே போய்வார். மனிதர்கள் கும்பிடுறாங்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டோம், நான் மனுஷன் தான் அப்படின்னா, புதுசா மனுஷன் கும்பிடலன்னா எங்க போகணும், நரகத்துக்கு போகணும். தேவர்கள் கும்பிடுறாங்க, மரணங்களா பெருவாளுடைய முனிவர்கள் கும்பிடுறாங்க, தலைவனங்கி கும்பிடுறாங்க, அவளுடைய சிறந்த திருவடியை கும்பிடுறாங்க, அவள் மென்மையானவள். அப்படிப்பட்ட அன்னையை சொல்லிட்டு ஒன்றரை மாலை நீண்ட சடை, குளிர்ச்சியான திங்கள், பாம்பு, கங்கை இவையெல்லாம் இருக்கிற சிவபெருமானம் யாருக்கு அடைமொழியே இல்லை. நீங்களும் என்னுடைய புத்தியில் வந்து பொருந்தணும், எனக்கு தியானத்தில் வரணும். அம்மையை மட்டும் அழைக்கிறார், பெருமானையை அழைக்கிறார். அந்த பெருமானையை அழைக்கிறது தான் நாங்கள் வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து ஒன்பதாம் வகுப்பாவில் வந்து அநாகரத்தில் அம்மையை பெற உட்கார வைக்கிறோம்ல, அந்த இடத்துல வச்சுப்பார். அநாகரத்தில் அம்மையை பெற தான் உட்கார வைக்கிறோம், அம்மையை மட்டும் கிடையாது. அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, பொருந்திய முக்குரை செக்குரை செய்யும் உணர்வுகளால். அம்மை வந்து இந்த முப்புரை என்ற சொல்லை நம்முடைய இந்து தர்மத்தில் மூணு மூணு எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அம்மையின்னு பார்க்க சொல்றாரு உரையாசி. புரியுதா? மூன்று மூன்றுன்னு இந்து தர்மத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அம்மை. கௌடபாத சூத்திர உரைன்னு ஒரு நூல் இருக்கு, அந்த நூலில் தான் இந்த செய்தி சொல்லப்பட்டது. மூன்று புறங்கள் அம்மை படைத்தது. மூணு மூணு என்ன வந்தாலும் யாரு, அம்மை. மூவர், மூவருக்கு தலையே அம்மை. மூன்று உலகம் அப்படி எடுத்து சொல்றேன். செப்புரை செய்யும் உணர்வுகளால் வருந்திய வந்தி மருந்து மனோன்மணி. அழகான வார்த்தை மனோன்மணிங்கிற அம்மை அபிராமியை அபிராமிப்பட்ட மனோன்மணியா பார்க்க. அதாவது சிவ யோகத்துல, யோகத்துல கிடையாது சிவயோகம், இன்றைக்கு யோக மார்க்கம் ஒன்று இருக்குது, அதற்கும் சிவயோக மார்க்கத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதில் எதையாவது படிக்கிறதுக்கு இதுதான் சிவயோகம் நினைச்சா அது நாங்கள் பொருளும் கிடையாது. சிவயோகத்தில் மனோன்மணி எந்த ஆதாரத்திற்கு உரியவர், ஆறாம் ஆதாரத்திற்கு உரியவர். பொருளாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசிஷ்டி, ஆத்மை. அபிராமிய முதன் முதலா ஆறாம் ஆதாரத்தில் இருக்கிற மனோன்மணியா அறிமுகப்படுத்துற. எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன சொல்லி தந்திருக்கணும், முறைப்படி பார்த்தா சரியை சொல்லி தந்திருக்கணும், கிரியை சொல்லி தந்திருக்கணும், நேரே கொடுத்துருக்காரு. அதாவது சொன்னார் அறிந்தே அப்படின்ட்டாரு சார். ஒரு ஊருக்கு ஒழுங்கா வழி தெரியாதுன்னு அஞ்சு மணி நேரம் சுத்த வச்சானா வழி தெரிஞ்சவன் சில நிமிடங்கள்ல நம்மளை கொண்டு விட்டுருவார். சில நிமிடங்கள்ல நம்மளை நம்மள அங்கே கொண்டு விட்டுருவோம். இப்ப நாங்கள் தூத்துக்குடி போயிருந்தோம், அந்த சிவன் கோயில் வழிபாடு செய்யும் போது திருவாசல் அதில் எதையாவது படிக்கிறது வந்து இதுதான் சிவயோகம் நினைச்சா அது நாங்கள் பொருளும் கிடையாது. சிவயோகத்தில் மனோன்மணி எந்த ஆதாரத்திற்கு உரியவர், ஆறாம் ஆதாரத்திற்கு உரியவர். பொருளாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசிஷ்டி, ஆத்மை. அபிராமிய
முதன் முதலாம் ஆறாம் ஆதாரத்தில் இருக்கிற மனோன்மணியா அறிமுகப்படுத்துறாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கணும், முறைப்படி பார்த்தா சரியை சொல்லி தந்திருக்கணும், கிரியை சொல்லி தந்திருக்கணும், நேரே கொடுத்துட்டாரு. அதான் சொன்னார் அறிந்தே அப்படின்ட்டாரு. சார் ஒரு ஊருக்கு ஒழுங்கா வழி தெரியாம அஞ்சு மணி நேரம் சுத்த வச்சானா வழி தெரிஞ்சவன் சில நிமிடங்கள்ல நம்ம அங்க கொண்டு விட்டுருவான், சில நிமிடங்கள்ல நம்ம நம்ம அங்க கொண்டு விட்டுருவோம். இப்ப நாங்க தூத்துக்குடி போயிருந்தோம், அந்த சிவன் கோயில் வழிபாடு செய்யும் போது திருவாசல் முற்றுவது நடந்துட்டு இருந்தது. தேவார அமைப்பாளர் தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் பார்த்து பேசிட்டு சித்தாந்த வகுப்பு நடக்குது பார்த்துட்டு போங்கன்னா எங்கன்னா இங்கதான் காம்பவுண்ட் சொல்லப்பட்டு போனீங்கன்னா இங்கதான் அப்படின்னாரு. 3 கிலோமீட்டர் அவங்க ஊருக்காரங்களுக்கு அது பக்கம், அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ பட்டர் வந்து அவர் தான் சொன்னார் அறிந்தேன்னு சொன்னது அவதான். நான் அவங்க எப்படி சொல்றேன், நீ யானை பாதையில் நடக்கிறன்னா பழைய மலைக்கேறது யானை பாதம் வேண்டாம், படிபாதையும் வேண்டாம், பழைய விஞ்சிலையும் போக வேண்டாம், எதிர போயிரு ரோப் காரில் தூக்கி காமிச்சிருக்கார் பட்டர் நேரடியாக. மனோன்மணியை கொண்டு இறக்குறாரு. எந்த சக்தி மனோன்மணி, மறைப்பு சக்தியா அருள் சக்தியா? அருள் சக்தி அறிமுகப்படுத்துறாரு. ஏனென்றால் இவர் எதிர்த்து விடுபட்டாரு, மறைப்பிலிருந்து விடுபட்டார். மறைப்பு சக்தியிலிருந்து விடுபட்டதுங்கிறதுனால எடுத்த உடனே மனோன்மணி நமக்கு காட்டும். சார் இப்போ என்னுடைய நம்ம அப்பாவினுடைய சொத்து 5 லட்சம், அவருக்கு 2 பிள்ளைனா 8 லட்சம் கிடைக்கும், ஆளுக்கு 2.5 லட்சம் கிடைக்கும் வச்சுக்கோங்க. அப்பா சொத்து 500 கோடி, ஆளுக்கு எத்தனை கோடி கிடைக்கும், 290 கோடி கிடைக்கும். இப்போ அவர் இப்போ கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதனாலதான் எடுத்தவோட சொத்து எழுதியிருக்கிறார் யோகம் சரியெல்லாம். ஏன்னா அது வந்து யோகத்துல இருக்கிறதுனால சைவர்கிட்ட பேசுறாரு. சரியிலேயே நமக்கு ஒரு புதுசு இல்லை, நேரடியா யோகத்துக்கு சொல்றாரு. மனோன்மணியை அறிமுகப்படுத்துறேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுற செய்தி 90% உரையெடுத்தார். அடுத்த வாரம் நான் வேற மாதிரி பார்ப்பேன். அவ்வளவு புதிய செய்திகள், புதிய பார்வை. வருந்திய வந்தி மருந்து மனோன்மணி. மனோன்மணிக்குரிய தெய்வம் யார்? சிவன், சதாசிவன். சதாசிவனுக்கு என்ன வேலை? சதாசிவர் வந்து 500 முகங்களை உடையவர். அவர் தான் வேதத்தை அருளியவர், அவர் தான் ஆரம்பத்தை அருளியவர். அப்படி நீட்டணும், அப்படி நீட்டினீங்க நான் பட்டது எங்க நம்ம கொண்டு உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். வாரசடையோன் அருந்திய, வாரசடையோ நீண்ட சடையுடைய சிவபெருமான், அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை. அம்மை சிவபெருமான் பாற்கடையில் இருந்து வந்த விளக்கை கையில் வைத்திருக்கும் போது அம்மை பார்த்ததுனால்தான் அது எதா மாறினதாக புராணம் சொல்கிறது, அமுதமாக மாறியதாக புராணம் சொல்கிறது. அதைத்தான் சொல்ற நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்புயமே திரும்பிய சுந்தரி, அம்புயம்னா தாமரை, அம்புயாதனுக்கு அம்பிகையே தான். திருந்திய சுந்தரி, திருந்திய சுந்தரினா முழு அழகுடையவள். இப்போ மொழிகள் வந்து செம்மொழினா என்ன இருக்கும், செம்மொழினாலும் திருந்திய மொழினாலும் ஒரே அதான் சில கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருந்திய அழகுடைய. ஏன் பாம்பா நல்ல பாம்புன்னு சொல்றோம்? பாம்புக்குரிய அனைத்து இலக்கணமும் இருக்கிறதுனால நல்ல பாம்பு. அதே மாதிரி செம்மொழி, அதே மாதிரி திருந்திய சுந்தரினா சுந்தரி. ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் அம்மையை என்ன சொல்லிட்டே இருக்காரு, அழகு அழகு அருளை காட்டிட்டே இருக்காரு. அந்தரி, அந்தரி என்றால் அந்தரம் தான் மேலே இருக்கிறார். அருள் வெளியில் இருப்பவர்கள் பொருள் எடுக்கணும். அந்தரி பாதம் என் செந்தியது, அவருடைய திருவடி எங்க இருக்குகிறாரு, என்னுடைய தலையில் இருக்கிறார். மனோன்மணியை சொல்லும்போது எத்தனாம் ஆதாரம்? இப்ப திருவடி வச்சது 7ஆம் ஆதாரம். அம்மை திருவடி என்னுடைய செந்தில அப்படிங்கிற என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்மை வழிபாட்டில் ஈடுபட்டால் உனக்கு என்ன உண்டுன்னு சொல்ல வர்றாரு, திருவடி திச்சை உண்டு என்று சொல்ல வர்றார். அந்தரி என்ற சொல்லுக்கு அந்தரம்தான் மேலன்னு இருக்கும், அருள் வெளியில் இருப்பவள். அதற்காக அபிராமி அந்தாதியில எல்லா அந்தரிக்கும் அந்த பொருள் கிடையாது. ஒரு இடத்துல பகிடம் தலைமையில் அந்தரின்னு வரும். அப்ப என்ன பொருள் எடுக்கணும்னா மகிஷாசுரன் தலைக்கு மேல நிற்கிறார். இந்த 5வது மந்திரத்துல என்ன பொருள் சொன்னாரு, அம்மை 3 3ஆக இருக்கக்கூடிய உயர்ந்ததெல்லாம் நீ. அம்மையினுடைய தனகாரங்களை பற்றி சொல்லி
அவருடைய திரையிடை பற்றி சொல்லி திரையிடை ஏற்கனவே வந்தது ஒரு ஏற்கனவே சொல்லிக்கிறார். ஆமா சொல்லி அவள் ஆறாமோடு அழைத்து இருப்பவளாக சொல்லி சதாசிவனை நினைவுபடுத்தி இறைவன் உண்ட விடத்தை அமுதமாக்கியதை சொல்லி அமுதத்தை உண்டது பெருசா அந்த விஷத்தை மாற்றுவது பெருசா விடத்தினுடைய வீரியத்தை குறைக்கிறாள் அம்மை குறைக்கிறாள் அதை சொல்லி அவள் வந்து தாமரையில் இருப்பவள் என்று சொல்லி அந்த தாமரையில் இருப்பவள் என்பதை அநாதகம் என்ற ஆதாரத்தில் ஆதார தாமரையில் இருப்பவள் எடுக்கணும் ஆதார தாழ்மையில் இருப்பவள் எடுக்கணும். ஆறாம் ஆதாரத்திற்கு எத்தனை இதழ் ரெண்டு சகஸ்திராரத்தில் திருவடி வைத்திருக்கிறாள் அதையெல்லாம் ஞாபகப்படுத்த எனக்கு என்ன என்ன மார்க்கியினுடைய நூல் யோகி கொஞ்சம் யோகத்தோட போகணும் அங்கே பாதம் என் செந்தியது அவருடைய திருவடி என்பதை செஞ்சிக இருக்குது. இங்க ஒரு ரகசியத்தை உடைக்கிறார் நான் தியானம் செய்வேன் நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள வரணும்னாரு திருவடி தீட்சை கொடுத்தது யாருங்கிறாரு அம்மைங்கிறார் திருவடி தீட்சை கொடுத்தது யாருங்கிறாரு அந்தரி பாதமின் செஞ்சியது திருவடி தீட்சிந்தது அம்மைங்கிறார். பொதுவா அம்மை திருவடி தீட்சை கொடுத்த குறிப்பு அபூர்வம் நீங்க திருமுறையிலே கிடையாது திருமுறையிலே எதையுமே கிடையாது அபூர்வமான ஒரு குறிப்பு அம்மைக்கு என்ன தீட்சி வந்தாரு திருவடி தீட்சி வந்தார் இவர் அதிசயம் அது அழகான ஒரு முக்கியமான இடமா சொல்றேன். இந்த ஒரே ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். செந்தியது ஒன் திருவடி தாமரை திரும்பவும் அப்படியே ஆரம்பிக்கிறார் என்னுடைய தலையில பொன் திருவடி நாள் பொன் என்ற சொல்லுக்கு அழகு பொன் போன்ற பொன் என்பது எதையெல்லாம் குறிக்கும்னா அழகை குறிக்கும் உயர்ந்ததை குறிக்கும் நிறத்தை குறிக்கும் பொன் திருவடி பொன் போன்ற திருவடி தாமரை அது அதிசயம் பார்க்கிற திருவடியை வச்ச இடமும் தாமரை திருவடியும் தாமரை ஏழாம் ஆதாரம் எத்தனை இதழ் தாமரை ஆயிரம் இதழ் தாமரை அதுல அம்மையும் திருவடியை வைத்தார் தாமரையும் தாமரையை வைத்தார் சிந்தையுள்ளே மன்னியது வந்து நான் என்னுடைய மனசுக்குள்ள மன்னியதுனா நிலைத்திருப்பது உன்னுடைய திரு மந்திரம் இந்த அபிராமி அன்றாவது நான் ஒரு பத்து தடவையாக பேசியிருக்கேன் பத்து தடவை ஒரு ஏழு தடவை பேசியிருக்கேன் பேசி முடிச்சுட்டு அபிராமி அன்றாவது எத்தனை தலைப்பை நம்ம பேச முடியும்னு ஒரு சர்வே பண்ணேன். பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயிலில் இங்கிருந்து போய் அபிராமி அன்றாவது அப்ப வந்து பள்ளியெழுத்து சில நேரங்களில் போக வேண்டியிருக்கோம் சார் சாயங்கால நேரத்தில் பிறகு ஐயப்ப நவராத்திரிக்கு ஒரு தடவை பேசுவேன் அந்த கூட்டத்தோட பேசுவேன் பொள்ளாச்சி ஐயப்பசாமி கோயில் அப்போ வந்து பேண்ட் போட்டுட்டு அங்கே போகி வந்துடும் அப்போ யூனிஃபார்ம் வச்சுருப்பேன் அந்த வேஷ்டி சட்டை எந்த மாதிரி தெரியுமா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு மறைவான இடம் இருக்கு அதில் ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்கு போகும் இப்படிலாம் நிறைய சந்திச்சிருக்கிறோம். அந்த வகுப்பு நடத்துறது முன்னின்று நடத்துறது யாருன்னா ஜேபி ஹாஸ்பிட்டல் டாக்டருடைய மனைவி எங்க அக்கா ஜேபி டாக்டர் ஜேபி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து எங்க மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க அக்கா தான் அதை நடத்தினாங்க. பிறகு அந்த கோயில் நவராத்திரிக்கெல்லாம் பேசி காலங்கள் உண்டு அபிராமி தாதி நிறைய முறை பேசும் கடைசியில இதுல தலைப்பு கொடுத்தா எத்தனை தலைப்பு பேச முடியும் ஒரு சர்வே பண்ணேன் 50 தலைப்பு எத்தனை நாள் பேச முடியும் முடிவு பண்ணேன் 50 நாள் பேசலாம் அபிராமி தாதி இப்போ போற பக்கம் பார்த்தா 100 நாள் பேசலாம் போல இருக்கு. செந்தி எதுவும் பத்திருவடி தாமரை சிந்தையிலே மன்னியது ஒன் திரு மந்திரம் மனசில் இருக்கிறது எது மந்திரம் உன்னுடைய திரு மந்திரம் என்னுடைய மனசுக்குள்ள திருமந்திரம் அப்படின்னா அம்பாளுக்குரிய பீஜ மந்திரத்தை எடுக்கணும் அம்பாளுக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்றாங்க அம்பாளுக்குரிய பீஜ மந்திரத்தை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நமக்கு என்ன மந்திரம் என்ன சொல்றோம்ல 9 உட்பாவில் ஊனக்கம் பாசம் பதி ஞான கண்ணி சிந்தை நாளி புறாத்துறை சேர்த்து கண்ணிகளாம் பதி விதி என்னும் எண்ணும் என்ன அர்த்தம் இடையராது சொன்ன மன்னியங்கிற பிடிச்சிருந்த அந்த மன்னியங்கிறதும் எண்ணுங்கிறதும் ஒரே பொருள் தான். மன்னியது ஒரு திருமந்திரம் உன்னுடைய மந்திரத்தை நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற இடையராது இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அழிகின்ற பொருள்களின் பார்வையிலிருந்து கொஞ்சம் செய்யலாம் பத்திக்கலாம்
நம்ம வாழ்க்கை முழுவதுமே எதை சார்ந்துதான் இருக்குது? மாறுகின்ற பொருளை சார்ந்துதான் இருக்கும். மாறாத பொருள் அருகமா இருக்கு. மாறாத பொருளை வச்சுதான் நம்ம சாதிக்கணும். நம்ம சமய சாதனை எதை வச்சுதான் பண்ண முடியும்? மாறாத பொருளை வச்சுதான் பண்ண முடியும். ஒரு நூல் படிச்சுட்டு இருந்த ஒரு அரியர், ஒரு சைவத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து இறைவனை வந்து இறைவனை பொது நிலையில் இப்போ வந்து காற்றில் இறைவன் இருக்கிறாரு, ஆகாயத்தில் இறைவன் இருக்கிறாரு, சூரியன் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது ஒரு அனுபவ பார்வை. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா சைவ சித்தாந்தம் அது அனுபவ பார்வை தான். ஆனா கண்டிஷன் பேசிக்கலாம் அதை ஏற்றுக்கு. ஒரு நூலில் படிச்சேன், சூரியன் இறைவன், சூரியன் வந்து கடவுள் தான், காற்று கடவுள் தான், பூமி கடவுள் தான் அப்படின்னு கும்பிடுறது ஒரு பக்குவப்பட்ட நிலை தான். இது எல்லாரும் சொல்றோம், சைவம் பக்குவப்பட்ட நிலை தான். ஆனா அது கண்டிஷன் இருக்குன்னு சொல்றது படிச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கண்டிஷன் சொல்றதுன்னா, இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தெரியாதவர் அதை பார்ப்பது வேறு, தெரிந்தவர் பார்ப்பது வேறு. அவரை பொறுத்தளவில் அது இயற்கையா பார்க்க, இயற்கையில கடவுளை பார்க்க, நமக்கு வேற அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பிரமாணம் கொடுத்துருந்தாங்க. என்ன பிரமாணம்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நிறைய படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிரமாணம்னா, வானாகி மண்ணாகி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இயற்கையாக இறைவன் இருக்கிறார். இயற்கையாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், அந்த மந்திரம் முழுவதும் சொன்னா ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி ஓனாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிரங்கை இருக்குது, அதுதான் சரியான பார்வை. இயற்கையை நான் கடவுளா பார்க்கிறேன் பொதுவா சொன்னா தப்பு. இயற்கையை கடவுளா பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கணும். இறைவனை பற்றிய செய்தி இருக்கணும், ஆன்மாவை பற்றிய செய்தி இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சினா, அட்டமூர்த்தமாக இறைவனை பார்க்கிற மாதிரி தப்பா அப்படின்னு கேட்டா, மாணிக்கவாசகர் இறைவனை அட்டமூர்த்தமா பார்க்கிறாரு. அப்போ இயற்கையில் இறைவனை பற்றி அவருக்கு தெரியும் ஒண்ணு, ஆன்மாவில் இருக்கா இல்லையா இது எங்க இருக்கு ஒண்ணு. ஆனா திருமணத்திலிருந்து ஒரு நூல் ஆராய்ச்சி நடந்திருக்கு. அப்போ இயற்கையை வந்து இறைவனா பார்க்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்றது வேற, படிச்சது சொல்றது யார் சொல்றதுதான் கரெக்டுங்கிறாரு அந்த ஆராய்ச்சிய. யார் ஒருவன் இயற்கையை இறைவனாக பார்க்கிறானோ அவனுக்கு இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தெரியாத ஒருவனுடைய பார்வை பொதுவானதுதான். இறைவனை பற்றி ஆன்மாவை பற்றி தெரிந்தவன் பார்க்கிறதுதான் உண்மையான பார்வை அப்படின்னு நீண்ட செய்தி நான் அதை படிச்சேன். அது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ அபிராமி பட்டர் தியானம் தானே பண்றாரு. அது என்ன பொருளை பற்றி பேசுகிறது? மாறுகின்ற பொருள். மாறுகின்ற பொருளை இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றி தெரிந்தவன் பார்க்கிற போது அவனுக்கு அது மாறாத பொருளாக தெரியும். இல்ல, யோகம் எல்லாரும் பண்றான். இறைவனை பற்றி தெரிந்து ஆன்மாவை பற்றி தெரிந்தவன் யோகம் பண்ணும்போது எல்லாம் சாமியா தெரியும். இறைவனை பற்றி ஆன்மாவை பற்றி தெரியாத யோகம் பண்ணா எல்லாம் பொருளா தெரியும், நமக்கு எல்லாம் அருளா தெரியும். அதான் பிரச்சனை. அதனால சிந்துர வண்ணம் பெண்ணே, சிந்துரம்னா சிவப்பு நிறம், வண்ணம்தான் நிறம். முந்தையின் அடியாருடன் கூடி முறைமுறையே, இப்ப அடியார சொல்ற, ஏற்கனவே யார் அறிமுகப்படுத்தினார், அடியார் அல்லாதவர் சொன்னார். அடியாரை பற்றி தெரியாதவங்க பற்றி சொன்னார். அடியாருடன் கூடி உரை முறையே, ஆகமத்துல வேதத்துல சொன்ன முறைப்படி பன்னியது, பண்ணுதல் சொல்லுதல் அர்த்தம் பண்ணியது என்றும், என்றும் உன்னுடைய பரம ஆகம பத்தகியே குறிக்கணும். பரம ஆகம பத்தகியே, அதாவது உன்னுடைய இதுல ஒரு செய்தி நமக்கு இருக்குது, நிறைய செய்தி இருக்கிறது தெரியுது. ரெண்டா பிரிச்சுட்டாரு, மந்திரத்தை தனியா பிரிச்சுட்டாரு, ஆகமத்தை தனியா
மந்திரம் எங்க இருக்குங்கிறாரு? எனக்கு உள்ள இருக்கு. நான் அடிக்கடி வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னுடைய பத்தை, அதாவது அம்பாளுக்குரிய ஆகம், பரம ஆகம பத்தைங்கிறதுக்கு சரியான பொருள் என்னன்னா, அதாவது சாத்த ஆகமம். சாத்தம்னா அம்மை வழிபாடு. சாத்த ஆகமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அம்பாளுக்குரிய மந்திரம் எங்க இருக்குங்கிறாரு? எனக்கு பத்தையே இருக்கிறது என்று பத்தர் சொன்னதை நம்ம ஆறு மந்திரம் பார்த்தோம். நான் பத்து மந்திரம் ஏன் பண்ணேன், நம்ம மாணவர்கள் அருகே போதா வந்திருந்தா இங்க போயிருக்கலாம், வீதிக்கு டம் பண்ண முடியாது. இதுதான் மாணவர்களை நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் திடீர் டம் பண்ணியிருப்பேன், அதுக்கான கூட்டம் போதாது. நம்ம பெரிய புராணத்துக்கு திடீர் போறதா முதல்ல போயிருக்கோம். அதனால இந்த அளவில் நாம நிறைவு செய்வோம். வெற்றியே முடிஞ்சதுக்கு அரோகர அண்ணாமலையான மாரியம்மன் திருவடிகள் போற்றி, மங்களாம்பிகை உடன் அகிமாரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, சரணாலயிகளின் திருவடிகள் போற்றி, இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் உடைய குருநாதர் சம்பந்த சரணாலயிகளின் திருவடிகளை எண்ணமரங்களாக சமர்ப்பித்து, தொடர்ந்து பணி செய்வதற்கு தேவையான உடலம் அவடம் ஞானத்தறிவை உணர்த்தித்து வகுப்பினை செய்வோம். மாரியம்மன் திருவடி போற்றி வெற்றியே முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவாய நன்றி.